ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌசி சமையல். இன்னைக்கு நம்ம கௌசி சமையல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு சிக்கன் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். சிக்கன் பிரியாணி நான் எப்படி செய்யறேன் அப்படிங்கறதான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வந்து ஒரு அக்கா சத்தியான்ட்டு ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க ரெண்டு மூணு டைம், பிரியாணி செஞ்சு காட்டுங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா இன்னைக்கு அவங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி கௌசி சமையல் புதுசா பாக்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாருங்க, நம்ம அடுத்து சிக்கன் பிரியாணி நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி செய்யறதுக்காக இன்னைக்கு வந்து நான் சிக்கன் ஒரு கிலோ வாங்கியிருக்கிறேன். ஒரு கிலோ வாங்கி சுத்தமாக மஞ்சள் தூள் உப்பும் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, லைட்டாக கொஞ்சம் தோலோட தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சுத்தமாக நீங்கள் தோலை நீக்கிட்டீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து ஒரு மாதிரி வர வர வரந்தான் இருக்கும். நம்ம எப்பயுமே பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் தோலோட போடும்போது தான் நல்லா சாப்பாடு பசலை கிடைக்கும். ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிசி, பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசி. இந்த அரிசி வந்து நம்ம சாதாரணமாக வீட்டில் எப்பயுமே செய்யக்கூடிய அரிசி தாங்க, வீட்டில் ரெகுலராக சாப்பாடு செய்யக்கூடிய பொன்னி அரிசி. இன்னொரு நாள் நான் வந்து பாஸ்மதி ரைஸோ அல்லது சீரக சாம்பார் ரைஸோ நான் செஞ்சு காட்டுறேன். இது வந்து நம்ம எப்பயுமே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொன்னி ரைஸ் தாங்க எடுத்துருக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. ஒரு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி. நம்ம வெங்காயம் வந்து நாலு எடுத்தோம்னா தக்காளி ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும். அது சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இந்த மாதிரி செய்யும்போது ரெண்டு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேங்க காரத்துக்காக. நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்காக வந்து இந்த பிரியாணி தலை, அப்புறம் ரோஸ் இதழ், கல்பாசு, பட்டை கொஞ்சம். இது பிரியாணி செலவு பாக்கெட்டே கிடைக்குதுங்க. நம்ம அதில் ஒரு பாக்கெட்டில் எல்லாமே இருக்கும். அதில் ஒரு பாக்கெட் வாங்கிக்கிங்க. இந்த தலை மட்டும் அதிகமாக இருக்கும், அதில் ரெண்டு எடுத்து வச்சுட்டு மீதியை சேர்த்துக்கோங்க. இது தாளிக்கிறதுக்காக பிரியாணி செலவு, பிரியாணி தலை எல்லாமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டுங்க. இஞ்சி பூண்டு சரிசமமாக எடுத்துக்கோங்க. எப்பயுமே சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறேழு சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு கூட சேர்த்து அரைக்கும்போது சாப்பாடு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது போல் நீங்களும் போட்டு பாருங்கள், ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்காக நான் வந்து எண்ணெய் எடுத்துருக்குறேங்க. இது வந்து கடல் எண்ணெய். நெய் வந்து ஒரு பாக்கெட் எடுத்துருக்குறேன். இது 10 ரூபா பாக்கெட்டுங்க. ஒரு பாக்கெட்டு நெய் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. தயிர் எடுத்துருக்குறேன் நான். இது கடையில் வாங்கின தயிர் தான். ஒரு ரெண்டு ஒரு லெமனுங்க ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி, புதினா. ஏன்னா இது வந்து மல்லித்தூளுங்க ஒரு ஸ்பூன். இது வந்து காரத்துக்காக வரமிளகாய் தூள் நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா பெரிய ஸ்பூன்லேயே உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது வந்து கறி மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான இது வந்து இப்போ பாருங்கள், பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது மூணையும் போட்டு நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு பட்டை முழுசு முழுசாக போட்டிங்கன்னா மிக்சி கப்பில் அரைபடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி போட்டுக்குங்க. இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிரியாணி செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கரில் வந்து இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். அதோடு வந்து நம்ம நெய் எடுத்து வச்சுருக்கிற நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெயும் நெய்யும் வந்து நல்லா சூடாகட்டும். பிரியாணி செலவு எல்லாம் நம்ம போட்டுக்கலாம். பிரியாணி இலையெல்லாம் நம்ம இப்போ சேர்த்து வச்சு இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நாம் அடுத்தது வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு நாங்கள் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க. அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நம்ம எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் பிரியாணி. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு நம்ம இந்த எண்ணெயிலேயே போடும்போது நல்லா அந்த புதினாவோட வாசமும் கொத்தமல்லி வாசமும் நம்மளுக்கு நல்லா அந்த பிரியாணியில் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லமாக கலந்துட்டு அடுத்தது வந்து பச்சை மிளகாய் வந்து நான் காரத்துக்காக ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். பாருங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பொன்னிறமாக. இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன், நல்லா ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இஞ்சி பூண்டு நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வந்து நம்ம தக்காளி வெட்டி வச்சுருக்குறோம், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதக்கிட்டு அடுத்தது வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான நீங்கள் மிளகாய்த்தூள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஏலக்காய், அந்த லவங்கம், பட்டை இதையெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிற பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணி பொடி, பிரியாணி மசாலா. இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு, அது மனம் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் பிரியாணி. இது சேர்த்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாக செஞ்சு பாருங்கள். இதிலேருந்து நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. புளிப்பு இல்லாமல் கட்டி தயிராக வந்து நான் 1 ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பிதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த தயிரை சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுத்தது வந்து நாம் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த மசாலாவோட நல்லா சிக்கனை வந்து நல்லா கலந்துக்கலாம். சிக்கன் நல்லா கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவோட சேரதுக்காக நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து நல்லா கலந்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த மசாலா, உப்பு, காரம் எல்லாம் சிக்கனில் வந்து நல்லா பிடிக்கும். இப்போ வந்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இந்த சமயத்தில். இப்போ பாருங்கள் நான் இந்த டம்ளர் தான் அரிசி எடுத்துருக்கிறேன், 3 டம்ளர் அரிசி. அதே டம்ளரில் இப்போ வந்து நம்ம 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரி கலரிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும்.
இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 50% நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இனி அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாம் சூப்பராக அதில் வந்து சிக்கனில் நல்லா கோட் ஆகிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா ஒரு பரட்டை பரட்டிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு திரும்பவும் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு டம்ளர் சேர்த்துட்டேன். மொத்தம் வந்து ஒரு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 3 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி எனக்கு வந்து இந்த பிரியாணிக்கு கரெக்டான அளவாக இருக்கும். அளவு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலைன்னா செக் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்துட்டு கொஞ்சமாக பத்தலைன்னா சேர்த்துட்டு அப்புறம் நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கிறோம். இப்போ அதை வந்து நம்ம புழிஞ்சிடலாம். புழிஞ்சு இதில் அந்த ஜூஸு புழிஞ்சு விட்டுறலாம். பாருங்க நல்ல ஒரு கலரு கலரிட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு கலரு கலரை கலந்துட்டு உப்பு இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் மேலே போட்டுட்டு நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிட வேண்டியதான். கொஞ்சமாக மல்லி, கொஞ்சம் புதினா, புதினா சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து மூடியை போட்டு வச்சிட வேண்டியதான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். சாவா அப்படியே நல்லா ஒரு பக்குவமாக வந்துருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குது. நல்லா சைடில் இந்த மாதிரி கரண்டி விட்டு நல்லா பார்த்து கொஞ்சம் மெதுவாக கலரிக்குங்க சாப்பாட்டை உடையாமல். இப்போ பாருங்கள் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குது அங்கே பிரியாணி. இந்த பிரியாணி உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டுங்க, செம்ம டேஸ்ட்டு. உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சத்யா சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து கமாண்டில் கேட்டிருந்தாங்க சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்டுங்கன்ட்டு. நான் வந்து நல்லா பர்ஃபெக்டாக அளவோடு நான் செஞ்சு காட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.